இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியல் இப்போ வந்து சீசன் 1 முடிய போகுது. இதுக்கப்புறம் வந்து பாரதிக்கும் கண்ணம்மாவுக்கும் எல்லா உண்மைகளும் தெரிய வந்து இது எல்லாத்தையும் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெண்பா தான். வெண்பா மாதிரி ஒரு வில்லி கிடையாது அப்படிங்கிற உண்மைகள்லாம் தெரிய வர்றதுக்கான நேரம் நெருங்கிடுச்சுங்கிற மாதிரி தெரியுது. முதல்ல வந்து வெண்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து பிரச்சனைகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வந்து தெரியுது. ஏன்னா ரோஹித் அப்படிங்கிறவர் நம்மளை ஏமாத்துறாரு. இவர் வந்து பணக்காரர்லாம் கிடையாது. இவர்கிட்ட வந்து எது இவர் வந்து ஏழை தான். இவர் வந்து இவங்க அம்மாவையும் ஏமாத்திட்டாருங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவர் இவங்கள்டையும் ஷர்மிளாவையும் கூட்டு வந்து காமிச்சு அங்கே வந்து அந்த கதையை சாப்டர் முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டு பாரதி கால் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா பாரதி என்ன பண்ணுறாருனா கல்யாணத்துக்கு முன்னாடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு உருப்படியான முடிவு எடுத்திருக்காரு. லக்ஷ்மிக்கும் இவருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கிறாரு. ஆனால் இந்த சமயத்தில் போய் அவர் போயிட்டு வெண்பா கிட்ட நான் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருக்கிறது முக்கியமான தேவை. இதுக்கு நடுவில் வந்து ஹேமா வந்து ஹேமாவோட வீட்டுக்கு போக அங்கே வந்து ஆலியா மனசை போட்டோம். அநியாயத்துக்கு பரிதாபமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பூவெல்லாம் வச்சிருக்காங்க. பூ வச்சு பொட்டு வச்சிருக்க அதை பார்த்து இவங்க உடனே மாலை போட்டு பொட்டு வச்சு அதை பார்த்து இதுதான் எங்கள் அம்மா நாங்களேன்னா இல்லை எனக்கு உன் வயிற்று ஒரு குழந்தைய பேத்தியே இருந்திருக்கும் நிறைய என் பிள்ளை உயிரோடு இருந்தா என் பிள்ளை எப்போயும் வேணான்னு சொன்ன உடனே இவங்க கட
மூலமா உண்மை தெரிய, பாரதிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா உண்மை தெரிய, வெண்பா வந்து இதுக்கப்புறம் நம்ம பாரதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சந்தோஷமா இருக்கும் டொங்குன்னு தலையில கொட்டி ஏமா உள்ள போமா அப்படின்னு அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி காட்சிகள் வந்து இந்த சீசன் முடிஞ்சா கரெக்டா இருக்கும். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீசன் முடியறது உங்களுக்கு சந்தோஷமா வருத்தமாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.